பெப்டவரி 4ஆம் தேதி சுதந்திர தினமாக இலங்கை அரசு பிரகடனப்படுத்தி இருக்கின்ற வேளையிலும் எமது இனத்திற்கான இனப்படுகொலைகள் நடந்தும் எமது உறவுகள் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்காகவும் நாங்கள் அன்றைய தினம் கரிநாளாக செய்ய உள்ளோம். அதே நேரம் வடக்கு கிழக்கு இணைந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறதால திருவோணமலை மாவட்டத்தில் 3ஆம் தேதி துவங்கி 4ஆம் தேதி வரை அந்த உணவு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அதே வேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் 3ஆம் தேதி தொடக்கம் 6ஆம் தேதி வரை அந்த உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றார்கள். அதே வேளை 4ஆம் தேதி வவனியா மாவட்டத்தில் காலை 9 மணி தொடக்கம் மாலை 4 மணி வரையும் எமது உணவு தவிர்ப்பு அடையாள போராட்டமானது நடைபெறும். அதில் அனைத்து பொது அமைப்புகள், சமூக சேவை தொண்டர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், சங்கங்கள், அனைத்து பொதுமக்கள்களும் எமது கவனயீர்ப்பு போராட்டத்துக்கு கலந்து எமது போராட்டத்தை மக்கள் போராட்டமாக மாற்றி எமது உறவுகள் இதுவரை காலமும் கிடைக்காமல் இருக்கின்ற வேளையில் இந்த வருடம் நடைபெறவிருக்கும் ஜெனிவா பேச்சுவார்த்தையிலேயாவது எமது உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று கூறி எமது அடையாள உண்ணாவிரதத்தில் அனைத்து தமிழ் தேசியத்துக்காக பாடுபடுகின்ற உறுப்பினர்கள் அனைவரும் எமது இப்போராட்டத்தில் கலந்து எமது உறவுகளுக்காக நீதி கிடைக்கும் வரை எல்லாரும் ஒற்றுமையாக ஒருவரும் பிரிந்திருக்காமல், முக்கியமாக இதில் ஒருவருக்கும் தனி அழைப்புகள் விடுக்கப்படவில்லை, ஒவ்வொரு காணாமலாக்கப்பட்ட உறவுகளும் கட்டாயமாக இதில் கலந்து கொள்ளு அன்று கருப்பு பட்டி அணிந்து எமது போராட்டத்தை நாம் துக்க தினமாக அனுஷ்டித்து எமது உறவுகளுக்காக நீதி தேடி எமது உறவுகளை மிகவும் வலிமை சேர்த்து போராட்டத்தில் அனைத்து உறவுகளும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.